அல்கசாம் படையிலும் அல் குதுஸ் படையிலும் இணைந்து கொண்ட ஆயிரக்கணக்கான புதிய போராளிகள். வடக்கு காசாவை மீண்டும் முழுமையாக கட்டமைக்கும் ஹமாஸ் தரப்பினர். நெட்டன்யாகுவின் நிலைப்பாடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த அழிவுக்கான பாதையும். ஹமாஸினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்களுடைய விசேட அறிக்கை. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக பொறிவைத்து அழிக்கும் பலஸ்தீனிய போராளிகள். நூற்றுக்கணக்கான மொசாட் உளவாளிகளை கொத்தாக வேட்டையாடும் ஈரான். சர்வதேச ரீதியில் கணிசமான எண்ணிக்கையிலான மொசாட் உளவாளிகள் பறந்து காணப்படுகின்றார்கள். குறிப்பாக ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலேயே அதிகளவான மொசாட் உளவாளிகள் காணப்படுகின்றார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை வலுப்படுத்துவதற்காகவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினை பாதுகாப்பதற்காகவுமே இந்த உளவாளிகள் மூலமாக தொடர்ச்சியான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானினுடைய ஸ்திரத்தன்மையை நிலை குலைப்பதற்கும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் நூற்றுக்கணக்கான உளவாளிகளை ஈரானுக்குள்ளேயும் ஈரானுக்கு வெளியேயும் களமிற மேலும் ஈரானின் நட்பு நாடுகளிலும் பல மொசாட் உளவாளிகள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றார்கள். எனவே தற்போது இவை தொடர்பாக ஈரானினுடைய உளவுத்துறையினர் அதிரடியான ஆய்வுகளையும் தேடுதல் வேட்டைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். மொசாடின் முக்கியமான வலையமைப்புகளை கண்டுபிடிப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ஈரானினுடைய உளவுத்துறையினர் மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த வேலை திட்டத்தில் ஈரானிய தரப்பினர் வெற்றியும் அடைந்துள்ளார்கள். அதாவது ஈரானிய உளவுத்துறையினுடைய விசேட வேலை திட்டங்களின் மூலமாகவும் தேடுதல் வேட்டைகளின் மூலமாகவும் 28 நாடுகளிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான மொசாட் உளவாளிகளை கண்டுபிடித்துள்ளார்கள். ஆப்பிரிக்கா, ஆசியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மொசாடினுடைய அதிகளவான உளவாளிகளை கண்டுபிடித்துள்ளார்கள். அதே போன்று ஈரானுக்குள்ளே செயற்படக்கூடிய மொசாடினுடைய உளவாளிகளையும் கண்டுபிடித்துள்ளார்கள். இதற்கமைவாக தெஹ்ரானில் பல வேட்டைகளை ஆரம்பித்து பல உளவாளிகளையும் கைது செய்துள்ளார்கள். மேலும் ஈரானினுடைய ஏனைய மாகாணங்களிலும் பல உளவாளிகளை கைது செய்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு வெளியே பல நாடுகளில் இருக்கக்கூடிய உளவாளிகளை கைது செய்வதற்காக ஈரானிய நட்பு நாடுகளுக்கு குறித்த உளவாளிகள் தொடர்பான தகவல்களையும் வழங்கியுள்ளார்கள். மேலும் இந்த உளவாளிகளை முழுமையாக அழிப்பதற்கான வேலை திட்டங்கள் வழங்கியுள்ளார்கள். இவ்வாறு ஈரானினுடைய உளவு பிரிவானது மொசாடினுடைய வலையமைப்பை கண்டுபிடித்திருப்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய தலையீடியாக மாறியுள்ளது. மொசாடினுடைய தலைமைகளை அதிர்ச்சி அடையும் விதத்தில் ஈரானிய உளவுத்துறையினர் செயற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானினுடைய உளவு பிரிவினர் வழங்கிய தகவல்களுக்கு அமைவாக துருக்கியில இருக்கக்கூடிய மொசாடினுடைய மிக முக்கியமான தலைமை அதிகாரியையும் கைது செய்துள்ளார்கள். இந்த உளவாளி துருக்கியிலிருந்து கொண்டு மொசாடினுடைய நிதி மூலங்களை கையாளக்கூடிய மிக முக்கியமான உளவாளி என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஈரானினுடைய உளவு தகவல்களுக்கு அமைவாகவே துருக்கி அரசானது இவரை கைது செய்து இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஏனைய உளவாளிகளையும் கைது செய்துள்ளது. அதே போன்று இன்றைய தினம் லெபனானிலும் தேடுதல் வேட்டைகளும் கைதுகளும் நடைபெற்றுள்ளன. லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய மொசாடின் பல உளவாளிகள் வேட்டையாடப்பட்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் ஈரானிய தரப்பினரும் ஒன்றிணைந்து இந்த உளவாளிகளை கொத்தாக வேட்டையாடியுள்ளார்கள். இதற்கமைவாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வைத்தியசாலை ஒன்றில் மருத்துவ ஊழியராக ஒரு மிக முக்கியமான மொசாடினுடைய உளவாளி செயற்பட்டுள்ளார். இவர் 2015 ஆண்டிற்கு முன்பு ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ஆதரவாளராகவும் இருந்துள்ளார். இருப்பினும் 2015 ஆண்டிற்கு பிறகு மொசாட் உளவாளியாக செயற்பட்டுள்ளார். மேலும் இவரை கைது செய்து மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த உளவாளிகள் மொசாடுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தகவல்கள் தொடர்பான அனைத்து விதமான விடயங்களையும் ஹிஸ்புல்லா ராணுவத்திடம் அறிவித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதே போன்று ஈரானுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஈரான் நாட்டை சேர்ந்த உளவாளிகளையும் கைது செய்வதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஈரானிய தரப்பினர் மேற்கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. எனவே ஈரானிய உளவு பிரிவினர் மொசாடினுடைய மிக முக்கியமான வலையமைப்புகளை கண்டுபிடித்து இந்த வலையமைப்புகளை முழுமையாக அழிப்பதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். தற்போதைய சூழ்நிலையில் இவ்வாறு மொசாடினுடைய மிக முக்கியமான புள்ளிகளும் உளவாளிகளும் கைது செய்து அழிக்கப்படுவது ஒரு சிறந்த விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. அடுத்து பிரித்தானியா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதிகளில் சிறு பகுதியினை இடைநிறுத்தியுள்ளது. பிரித்தானிய அரசு விசாரணைகளின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மீறி இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் ஏற்பட்டதன் காரணத்தினாலும் சர்வதேச சட்டங்கள் மீறப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதன் காரணத்தினாலுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான இந்த ஆயுத ஏற்றுமதியினை இடைநிறுத்தி இருப்பதாக பிரித்தானியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான 350 ஆயுத ஏற்றுமதி உரிமங்களில் 30 உரிமங்களை முழுமையாக ரத்து செய்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது பிரித்தானிய அரசானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஒட்டுமொத்த ஆயுத ஏற்றுமதியையும் தடை செய்யவில்லை. 350 உரிமங்களில் 30 உரிமங்களை மாத்திரமே தடை செய்துள்ளது. இதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் விமானங்களுடைய உதிரி பாகங்களும் ஹெலிகாப்டர் ட்ரோன்களுடைய உதிரி பாகங்களும் தடை செய்யப்பட்டுள்ளன. இந்த தடையானது வரவேற்கப்பட்டாலும் பிரித்தானிய அரசானது இஸ்ரேலிய
ஆக்கிரமிப்புக்கான ஒட்டுமொத்த ஆயுத ஏற்றுமதிகளையும் தடுத்து நிறுத்துவதன் மூலமாகத்தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அதிகளவான அழுத்தங்களை வழங்க முடியும் என்றும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் நேற்றைய தினம் மொத்தமாக 9 தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மனாரா, மெர்கலிச், மெச்சியுலா, அவிவிம் ஆகிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நிலத்திரர்களின் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் கவசதிருப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோளை ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலில் 2 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த இனப்படுகொலை தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாகத்தான் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நிலத்திரர்களுடைய குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் பல பிரதேசங்களில் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் நிலத்தரர்களுடைய பல வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே பனாமா கொடியுடன் வருகை தந்த கிரேக்க நாட்டுக்கு சொந்தமான ப்ளூ லகூன் என்கின்ற எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். அதே நேரம் செங்கடல் பிரதேசத்திலே சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் இலக்கு வைக்கப்பட்டது தொடர்பாக யமன் ஹவுதி ராணுவத்தினர் எந்த விதமான அறிக்கைகளையும் வெளியிட்டிருக்கவில்லை. இப்படியான நிலைமையில் சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான சரக்கு கப்பலை இலக்கு வைத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் தான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் என அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்திருந்தது. ஆனால் இவ்வாறு அமெரிக்க மத்திய கட்டளை தளம் இந்த செய்தியை வெளியிட்டு ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் சவுதி அரேபிய தரப்பினர் ஒரு செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். செங்கடல் பிரதேசத்தினூடாக பயணித்த எங்களுடைய சரக்கு கப்பல் இலக்கு வைக்கப்படவில்லை, எங்களுடைய சரக்கு கப்பலுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படுத்தப்படவில்லை, அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தினர் தவறுதலாக கூறிவிட்டார்கள் என்றும் சவுதி அரேபிய தரப்பினர் செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். அத்தோடு இன்று மாலை யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பலை இலக்கு வைத்து 4 அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே யமன் ஹவுதி ராணுவத்தினர் அவர்களுடைய கடல் வேட்சையையும் தொடர்கின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் செல்லவியூ பிரதேசத்தில் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே நேரம் நிலத்திரர்களினால் ஆரம்பிக்கப்பட்டிருந்த வேலை நிறுத்த போராட்டமானது தோல்வியில் முடிவடைந்துள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத அரசானது குறித்த வேலை நிறுத்த போராட்டங்களை தடை செய்வதற்கான உத்தரவை உயர்நீதிமன்றத்தில் பெற்றுள்ளார்கள். இதன் விளைவாக வேலை நிறுத்த போராட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளன. இருப்பினும் நேற்றைய தினத்தை போன்று இன்று இரவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திரர்கள் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு இனப்படுகொலை பயங்கரவாத போர்க்குற்றவாளியான நெட்டன்யாகூ விசேட ஒழிக்க வேண்டும் வெற்றி அகற்ற வேண்டும். தற்போது நாங்கள் எல்லை பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிட்டால் அதற்கு பிறகு எங்களால் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்தை நோக்கி நகரவே முடியாது. சர்வதேச நாடுகள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களை பிலடெல்பியா எல்லை பிரதேசத்தை நோக்கி நகர்வதற்கு விட மாட்டார்கள். பிலடெல்பியா எல்லை பிரதேசத்தினை மீண்டும் கைப்பற்றக் கூடாது என்பதற்கான அழுத்தங்களையே வழங்குவார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம். பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து நாங்கள் வெளியேறப்போவதில்லை. அதே போன்று பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து நாங்கள் வெளியேறினால் எங்களுடைய கைதிகளை ஹமாஸ் தரப்பினர் குறித்த எல்லையினூடாக யமனுக்கும் ஈரானுக்கும் கடத்தி விடுவார்கள். இந்த காரணத்திற்காகவும் தான் நாங்கள் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற மாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளோம் என ஊடகங்களுக்கு முன்னால் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திரர்களை ஏமாற்றுவதற்கான புதிய மாயைகளையும் இந்த ஊடக சந்திப்பின் போது நெட்டன்யாகு வெளியிட்டுள்ளார். மேலும் நெட்டன்யாகுவின் இந்த கருத்துக்கள் அவருடைய போலியான வெற்றிக்கான மாய பிம்பத்தினை காண்பிக்கின்றது. அத்தோடு நெட்டன்யாகுவின் இந்த கருத்துக்கள் மூலமாக 3 விடயங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெளியேறப்போவதில்லை. இதனால் பணைய கைதிகளுடைய பரிமாற்ற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படாமல் போரானது தொடரப்போகின்றது. 3வது, நெட்டன்யாகு அவருடைய அரசை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அவருடைய கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பையே பலி கொடுக்கப் போகின்றார். அத்தோடு நெட்டன்யாகுவின் இந்த உரைக்கு பிறகு ஹமாஸினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் இஸ்ஸத் அல் ரிஷ்க் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நெட்டன்யாகுவின் அறிக்கைகள் ஒரு மாயையான வெற்றியை தேடும் ஒரு அவநம்பிக்கையுடைய மனிதனின் வார்த்தைகளாகும். அவரும் அவருடைய குற்றவியல் இராணுவமும் காசாவிலே இனப்படுகொலைகளை செய்ததை தவிர வேறு எந்த இலக்குகளையும் அடைந்து கொள்ளவில்லை. நெட்டன்யாகு ஒரு போர்க்குற்றவாளி, அவர் பொய்களையே சுவாசிக்கின்றார். அமெரிக்க நிர்வாகத்திடமும் அவர் பொய் சொல்கின்றார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் யாரும் நம்பாத பொய்கள் நிறைந்த அறிக்கைகளாகும். பணைய கைதிகள் திரும்புவதை தடுப்பது நெட்டன்யாகு தான். ஜூலை 2 எங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட முன்மொழிவினை நிறைவேற்றாமல் தாமதிப்பது இஸ்ரேலிய பணைய கைதிகளுடைய உயிருக்கே ஆபத்தானது என்றும் இஸ்ஸத் அல் ரிஷ்க் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு நான் நேற்றைய காணொலியிலேயே சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தரகுடைய இந்த போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நெட்டன்யாகு முழுமையாக முடக்கிவிடுவார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தரர்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் செய்தாலும் நெட்டன்யாகு அவருடைய நிலைப்பாட்டினை மாற்றிக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த பேரழிவுக்கு காரணமாக நெட்டன்யாகு தான் இருக்கப் போகின்றார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு
முழுமையாக வீழ்ச்சியடைந்து சிதைவதற்கு நெட்டன்யாகுவினுடைய இந்த நிலைப்பாடுகள் தேவையானதாகும். எனவே இதற்கமைவாகவே நெட்டன்யாகுவ அவருடைய நிலைப்பாடுகளையும் வெளிப்படுத்தி வருகின்றார். எனவே அமெரிக்க ஆக்கிரமிப்பின் நிலைப்பாட்டினாலும் நெட்டன்யாகுவினுடைய நிலைப்பாட்டினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சியடைய போகின்றது. ஒட்டுமொத்த ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு முழுமையான வீழ்ச்சியை சந்திக்க போகின்றது. ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய முழுமையான வீழ்ச்சிக்கான பாதை இவ்வாறு தான் அமைந்திருக்கும் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு நெட்டன்யாகுவ வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தளபதிகளை விமர்சித்துள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முன்னாள் தளபதிகளில் ஒருவரான மேஜர் ஜெனரல் இட்சாக் பிரிக் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே சண்டையை நிறுத்துவது, போரை நிறுத்துவது தோல்வி என்று யார் சொன்னாலும் இஸ்ரேலி ராணுவத்தின் தோல்வியையும் இஸ்ரேலி அரசின் வீழ்ச்சியையும் நாங்கள் விரைவாக சந்திக்க போகின்றோம். நாங்கள் ஒரே இலக்குகளை நோக்கி மீண்டும் மீண்டும் தாக்குதல்களை நடத்தி காசாவிலே தொடர்ந்து போராடினால் ஹமாஸ் அல்ல, நம்மை நாமே வீழ்த்திக் கொள்வோம். தற்போது எங்களுடைய ராணுவம் மிகவும் பலவீனமடைந்து வருகின்றது. எங்களுடைய படைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இறப்புகள் மற்றும் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. மேலும் ஹமாஸ் அதனுடைய திறன்கள் அனைத்தையும் முழுமையாக கட்டமைத்து வருகின்றது என்றும் இட்சாக் பிரிக் அவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து ஹமாஸினுடைய ராணுவ ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். நெட்டன்யாகுவும் அவருடைய ஆக்கிரமிப்பு ராணுவமும் கைதிகளின் மரணத்திற்கு முழுமையான பொறுப்பை ஏற்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் வேண்டுமென்றே குறுகிய நலனுக்காக பரிமாற்ற ஒப்பந்தத்தினை தடுத்தார்கள். வான்வழி தாக்குதல்கள் மூலமாகவே அவர்களுடைய பணைய கைதிகளையும் கொன்றார்கள். நுஷ்ரத் முகாம் சம்பவத்திற்கு பிறகு கைதிகளுடைய பாதுகாவலர்களுக்கு நாங்கள் புதிய அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றோம். ஆக்கிரமிப்பு ராணுவம் கைதிகளை நெருங்கினால், கைதிகள் இருக்கும் இடத்திற்கு நெருங்கினால் எங்களுடைய பாதுகாவலர்கள் கைதிகளை அழித்து விடுவார்கள் என்பதனை நாங்கள் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒப்பந்தத்திற்கு பதிலாக இராணுவ அழுத்தத்தினை நெட்டன்யாக விரும்பினால் அவர்களுடைய கைதிகளை சவப்பட்டியில் தான் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இனி ஆக்கிரமிப்பு கைதிகளின் குடும்ப உறுப்பினர்களே இவர்களுடைய நிலைப்பாட்டினை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அபு உபைதா அவர்கள் தெரிவித்துள்ளார். காசாவின் யுத்த காலத்தில் 5000 தொடக்கம் 8000 வரையிலான பலஸ்தீனிய போராளிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். இவை தொடர்பாக முன்னே காணொலிகளில் பலஸ்தீனிய ஆய்வாளர்களுடைய கருத்துக்களையும் ஆதாரங்களையும் முன்வைத்து சில குறிப்பிட்ட விடயங்களை நான் தெரிவித்திருந்தேன். அதிலும் குறிப்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் வான்வழி தாக்குதலின் மூலமாக வடக்கு காசாவில் தான் அதிகளவான பலஸ்தீனிய போராளிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். ஏனென்றால் கடந்த 333 நாட்களில் வடக்கு காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ராணுவம் 15 தடவைகளுக்கு மேலால் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் காசா முழுவதும் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் 1/3 பகுதிக்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் வடக்கு காசாவிலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனவே இதற்கமைவாக வடக்கு காசாவில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலின் மூலமாக அதிகளவான பலஸ்தீனிய போராளிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள் என பலஸ்தீனிய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இருப்பினும் வடக்கு காசாவிலே ஹமாஸ் தரப்பினரும் பிஏஜி அமைப்பினரும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளையும் ஆரம்பித்து விட்டார்கள். நாங்கள் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றோம் என 2 மாதங்களுக்கு முன்பு அபு உபைதா அவர்களும் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார். எனவே தற்போது இதற்கமைவாக வடக்கு காசாவிலே ஹமாசுடன் 3000 அதிகமான புதிய போராளிகள் இணைந்து கொண்டிருப்பதாக ஆய்வறிக்கைகள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த எண்ணிக்கையானது இதைவிட பல மடங்கு அதிகமாகவும் இருக்கலாம் என்றும் அல் குதுஸ் ஊடகத்தினுடைய ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதே போன்று வடக்கு காசாவிலே பிஐஜி அமைப்பினரும் புதிய போராளிகளை இணைத்துக் கொண்டுள்ளார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக 8000 அதிகமான புதிய போராளிகள் வடக்கு காசாவிலே ஹமாசுடனும் பிஐஜி அமைப்புடனும் இணைந்திருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தகவல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஹமாஸ் தரப்பினரும் ராணுவத்தினரும் வெற்றிகரமாக ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அறிக்கைகளும் உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே வடக்கு காசாவில் ஆயிரக்கணக்கான போராளிகளை ஹமாஸ் தரப்பினரும் பிஐஜி ராணுவத்தினரும் இழந்தாலும் தற்போது அவற்றினை புதிய போராளிகள் மூலமாக இடைநிரப்பி விட்டார்கள். மேலும் இவ்வாறு இணைந்திருக்கக்கூடிய புதிய போராளிகள் முன்வரிசையில் சண்டையிடக்கூடிய போராளிகளாகும். அதே நேரம் ஹமாஸினுடைய பின்வரிசையில் இருந்து இவர்களை வழிநடத்தக்கூடிய உயரடுக்கு படை போராளிகள் இன்னும் பாதுகாப்பாகவும் வீரியமாகவும் செயற்பட்டு வருகின்றார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் முன்வரிசையில் சண்டையிட்ட பல போராளிகள் தான் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். இவர்களை வழிநடத்தக்கூடிய பின்வரிசை உயரடுக்கு போராளிகள் சுரங்க வழி பாதைகளில் இருந்து இவர்களை தொடர்ச்சியாக வழிநடத்தி வருகின்றார்கள். அடுத்து ஹமாஸ் தரப்பினர் வடக்கு காசாவினை மீள கட்டமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். வடக்கு காசாவின் நகர உட்கட்டமைப்புகளையும் மீள கட்டமைத்து வருகின்றார்கள். இதன் ஒரு படியாக நேற்றைக்கு முன்தினம் அல்ஷிஃபா மருத்துவமனையை மீள கட்டமைத்து அதன் ஒரு பகுதியினை பாவனைக்காக திறந்துள்ளார்கள். ஹமாஸ் தரப்பினர் மீண்டும் அல்ஷிஃபா மருத்துவமனையை கட்டியெழுப்பி இருப்பது வடக்கு காசாவில் அவர்களுடைய திறன்கள் மீண்டும் நிலைநாட்டப்பட்டுள்ளது என்பதனை உறுதி செய்திருப்பதாக அல் குதுஸ் ஊடகத்தினுடைய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இதே போன்று வடக்கு காசாவிலே ஹமாஸ் தரப்பினரும் பிஐஜி ராணுவத்தினரும் ஏனைய திறன்களையும் முழுமையாக கட்டமைத்து வருகின்றார்கள். இதன் மூலமாக இன்னும் பல வருடங்களுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக யுத்தத்தினை தொடருவதற்கான எல்லா விதமான திறன்களும் ஹமாஸ் தரப்பினரிடம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் 11 மாத யுத்தத்திற்கு பிறகு இன்னும் பல வருடங்களுக்கு இந்த யுத்தத்தினை தொடருவதற்கான திறன்களை ஹமாஸ் தரப்பினர் புதுப்பித்துள்ளார்கள். அடுத்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் முக்கியமான தாக்குதல்கள் தொடர்கின்றன. இன்று காலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோளை ராணுவம் துலுக்ராம் பிரதேசத்திற்குள்ளே மேலதிக
இரண்டு படைகளையும் அனுப்பியுள்ளது. ஜெனின் பிரதேசத்தில் எவ்வாறு 70% தெருக்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று துல்கராம் பிரதேசத்தினுடைய தெருக்களையும் முழுமையாக சிதைப்பதற்கே இரண்டு படைப்பிரிவுகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அனுப்பியுள்ளது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய இந்த படைகளுக்கு எதிராக துல்கராம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல்கசாம், அல் குதுஸ் மற்றும் அல்லக்சா படையினர் தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக துல்கராம் பிரதேசத்தில் அல்கசாம் படையினர் 6 வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அல் குதுஸ் படையினர் 8 வெடிகுண்டு தாக்குதல்களையும் அல்லக்சா படையினர் 4 வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த வெடிகுண்டு தாக்குதலின் மூலமாக 8 புல்டோசர் வண்டிகளை கொத்தாக அழித்துள்ளார்கள். மேலும் அதனோடு வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் வேற்றியாடியுள்ளார்கள். அதே போன்று துல்கராம் பிரதேசத்திலே வீடொன்றில் வைக்கப்பட்டிருந்த பொறியிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படையொன்று வசமாக சிக்கி மொத்தமாக வெடித்து சிதறியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 2 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அடுத்து ஜெனின் பிரதேசத்திலே 6 வெடிகுண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த வெடிகுண்டு தாக்குதலின் மூலமாக 2 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரூப்ஸ் கெரியர் வாகனமும் வெடிக்க செய்யப்பட்டுள்ளது. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 10 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரூப்ஸ் கெரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. 15 அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் ஒரு பலஸ்தீன இளைஞன் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளான். அதே போன்று துல்கராம் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் 2 பலஸ்தீனிய போராளிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.